நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த லைஃப்ல நம்ம பிறந்து வளர்ந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு லைஃப்ல போராடுறது எல்லாமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்தோஷங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் நிம்மதி ஹாப்பியா அந்த லைஃப்ல நம்ம இருக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம உழைக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து லைஃப்ல போராடுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை கடந்து போராடி நம்ம இதான் சக்சஸ் ஆயிரும்னு நினைக்கிறது எல்லாமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த ஒரு விஷயத்த நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் லைஃப்ல போராடிட்டே இருக்கிறேன், நான் லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன். பட் உண்மைதான், எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்து கஷ்டப்படுறோம், போராடுறோம். பட் எல்லாமே அதனுடைய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கஷ்டப்படுறதோ நீங்க போராடுறதோ எல்லாமே நம்ம லைஃப்ல சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். ஸோ நீங்க என்னதான் லைஃப்ல வந்து நீங்க சக்சஸ் ஆகி என்னதான் நீங்க லைஃப்ல நிறைய சம்பாதிச்சாலும், நம்ம லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அந்த லைஃப் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதை விட்டுட்டு நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சுட்டு எவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருந்தாலும், உங்ககிட்ட சந்தோஷம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுக்கோ வாழ்றதுக்கோ எதுக்குமே நம்ம வந்து ஒரு அன்ஃபிட்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதனால நல்ல ஒன்று நீங்க மைண்ட், எல்லாருக்குமே ஒரு மனசுல ஆசை இருக்குது நம்ம ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ட்டு. பட் சில டைம்ல நம்ம அதை மறந்து நம்மளே ஓட ஆரம்பிச்சிடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், என்ன சொல்றது, போராடுறோம். கேட்டா எப்போ கேட்டா நான் போராடிட்டே இருக்கிறேன், நான் லைஃப்ல முன்னேறதுக்காக நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், நான் நிறைய சம்பாதிச்சுட்டே இருக்கேன். பட் எல்லாமே எதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பா. எல்லாமே நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் நம்மளுடைய ஹாப்பினஸுக்கும் நம்ம வந்து சிரிக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான். இதை நீங்க மைண்ட்ல நல்லா திங்க் பண்ணிக்கிட்டு நீங்க லைஃப்ல போராடுங்க, லைஃப்ல நீங்க அதை சம்பாதிங்க, அதை பட் அந்த சந்தோஷமா இருக்கணுங்கிறத மைண்ட்ல நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அதை நீங்க யோசிச்சு நீங்க லைஃப்ல மூவ் ஆகி போனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த போராட்டம்லாம் மிகப்பெரிய விஷயமாவே தெரியாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் பை சுபின் ஷிபா லவ்.